ஹலோ, எல்லாத்துக்கும் கேட்குதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆல். எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அத்தனை விஷஸ், அத்தனை லவ், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே எதிர்பார்க்கல இவ்வளோ அன்பு காட்டுவீங்கன்னு. அது ஷோ முடியும் போது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், இது ஷோவோட குறைஞ்சிருமோ, ஷோவோட முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இல்லை, அதையும் தாண்டி தாங்கவும் சொல்லி எனக்கு அவ்வளோ விஷஸ் அனுப்பிச்சிருக்கீங்க, அவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. அந்த எடுத்துலாம் பார்த்தேன், அந்த எடுத்துலாம் பார்த்துட்டு எனக்கே ஒரு முறை ஸ்டன் ஆகிட்டேன். என்னடா அது, இவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளோலாம் பண்ணுவாங்களா, ஒருத்தங்களை பிடிச்சிடுச்சேனா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி நான் வந்து செகண்ட் டைம் கோவிட் பாசிட்டிவ் ஆகியிருந்தேன். நான் 2 டேஸ் பேக் தான் நெகட்டிவ் ஆனேன். ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி வந்துட்டேன். எனக்கு என்ன பயம்னா, எல்லோரும் ஈஸியாக எடுத்துக்காதீங்க, உண்மையிலே ரொம்ப கஷ்டம். எங்கேருந்து எப்படி வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. முடிஞ்சளவுக்கு நான் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன், பட் தெரில. அதையும் தாண்டி ஏதோ வந்துருச்சு. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நான், எனக்கு அவ்வளோவா அஃபெக்ட் ஆகலை, எனக்கு நான் தப்பிச்சிட்டேன். ஸோ எல்லோரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அந்த விஷயத்தில், ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஹெல்த்து தான், அதை விட பெரிய ஒரு இது கிடையாது. தயவு செஞ்சு நீங்கள் எல்லாம் சேஃபாக இருங்க. எல்லாமே மாஸ்க்காக இருக்கட்டும், சானிடைசிங்காக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். கவர்மெண்ட் சொல்கிறத தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள், என்ன சொல்கிறாங்கங்கிறத. ஏன்னா இப்போது இந்த செகண்ட் வேவ் வந்து ரொம்ப இதாக இருக்குது, நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அது பயங்கர இதாக கொண்டு போகுது. ஸோ தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள், அதை சொல்லணும்னு நினச்சேன். அண்டு ட்விட்டரில் வந்துட்டு ட்ரெண்டிங்கில் என் பேர் வந்துருந்துச்சு, ஹாப்பி பர்த்டே அஸ்வின் சொல்லிட்டு. எனக்கு எனக்கு பார்த்துட்டு அப்படியே ஆஃப் ஆகிட்டேன், நான் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டேன். இப்படி காட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் காட்டியிருக்கீங்க, வேறு லெவலுங்க நீங்கள். நான் தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது, எனக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபர்ட்டை நான் போடுறேன். நான் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ டெஃபினட்டாக நான் எடுப்பேன். மேலும் மேலும் நான் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் நான் உங்களுக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்குறேங்கிறத நான் பண்ண முயற்சி எடுத்துகிட்டே இருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆல் உங்கள் அன்புக்கு. இதே சமயத்தில் இன்னொரு ஒன்று பண்ணலான்ட்ருக்கேன் இன்றைக்கி. என்னென்னா, ஜாயின் பண்ண போகிறாங்க. ரொம்ப வருஷமாக இவங்களை ஹலோ, ஹாய், ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? குட் குட். ஹாப்பி பர்த்டே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச். ஆஃபர்டா என்னன்னா, இவங்களை நான் ரொம்ப வருஷமா இவங்களை பத்தி சொல்லணுட்டே இருந்தேன். இவங்க வந்து என்னோட மிகப்பெரிய ஃபேன், அதை நான் பெருமையா சொல்லுவேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து, நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இவங்க எனக்காக ரொம்ப அன்பு இருக்காங்க. அதெல்லாம் உடச்சிட்டு என்னோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இவங்க வந்து பயங்கரமா எனக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. நிறைய தடவை நான் டவுனா இருக்கும் போதெல்லாம் இவங்க ஒரு இவங்களுக்குன்னு ஒரு இது மாதிரி ஒரு வச்சிருக்காங்க, ஒரு கேங் மாதிரி வச்சிருக்காங்க. எனக்கே தெரியாது, இவங்களுக்கு பேசிப்பாங்க, பேசிட்டு எனக்கு அவசியம் எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி எனக்கு எல்லாத்தையும் அவங்க எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ண எனக்கு ஒரு ஆசை. ஸோ அவங்களுக்கு எல்லா சார்பா நான் உங்களை நான் லைவ் இன்னைக்கு நான் உங்களை எடுக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். நீங்க ஆரம்பிச்சு வச்சதுதான் அந்த ஃபேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு வருஷமா எனக்கு தெரியும் உங்களுக்கு.
2015ல இருந்து. ட்வெண்ட்டி ஃபிஃப்டி எனக்கு தெரியும், நான் இது வரைக்கும் உங்களை நான் பார்த்தது கூட கிடையாது இல்லையா. மலேசியா, நீங்க மலேசியா தானே சொன்னீங்க, ஆஸ்திரேலியால படிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? மலேசியன் ஆஸ்திரேலியா படிச்சிட்டு இருக்காங்க ஐயா. சோ அவங்க ஆஸ்திரேலியா இருக்கும் போது எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க. நான் முழிப்பேன், என்னடா இது இவ்வளோ இவ்வளோ பாசம் காட்டுறாங்க, இவ்வளோ அன்பு காட்டுறாங்கன்னு. இவங்க ஆரம்ப வச்சுதான் இன்னைக்கு இவ்வளவு பேரு எனக்கு இவ்வளவு சப்போர்ட்டிவா எனக்கு நிக்கிறீங்க. அவ்வளோ விஷயஸ் எடிட் எல்லாம் பார்த்தேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண விஷயங்கள் எல்லாம் பார்த்தேன். அந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க, நான் எனக்கு வந்து சேர்ந்த வீடியோ பார்த்தேன். ரொம்ப இருக்கு, எனக்கு பண்ண தெரியலங்க, அது வேற லெவல்ல இருக்குங்க. அது பரவாயில்லை, as long as you remain happy. எதிர்பார்க்கவே இல்ல, பார்த்துனே தேங்க்யூ தேங்க்யூங்க. இன்னைக்கு அந்த நேரத்துல இன்னைக்கு நான் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். மனசால எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு, நீங்க எல்லாம் இருந்திருக்கீங்கன்னு சொல்லி. நீங்க யாரு என்னன்னு கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது, எனக்கு தெரியாம எனக்கா வந்து நின்று இருக்கீங்க. ஃபாலோ பண்ற அத்தனை பேருக்கும் சோ எல்லாத்துக்கும் கன்வே பண்ணிடுங்க, நானும் சொல்லிட்டேன் எல்லாத்துக்கும் தேங்க்யூ சோ மச். I think ரெண்டு பேர் தான் முடியும், because there's no option to add people life now.